ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்ட் அண்ட் ட்ராவல் வித் ஃபேம். இன்றைக்கி நாம் அரிசி மாவில் பூரணம் ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிறு, 2 கப் தண்ணி, 2 கப் அரிசி மாவு, 1/2 கிலோ வெல்லம், 1 கப் துருண தேங்காய் தேவைப்படும். இந்த பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணதும் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு குக்கரில் பச்சைப்பயிரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரை ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 2 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மாவு நல்லா ஆறினதும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா செருக்கி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளம் இந்த மாதிரி நல்லா பொடியானதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் பச்சைப்பயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட பூரணம் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் இதை அரிசி மாவில் ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம உருட்டி வச்சுருந்த அரிசி மாவு உருண்டையை நம்ம இப்போ விரிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெஷரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சு க்ளோஸ் பண்ணி சைடில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணதும் இதை நாம் இட்லி குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தட்டை இந்த மாதிரி கவுத்தி போட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக உள்ளே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க டேஸ்டான பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.